என்ன என்ன முள்ளோட சாப்பிடுற போல இருக்குது. ஆமாப்பா டேஸ்டா இருக்குது. இருக்குதுப்பா சுவையா இருக்குது. சென்னையில போட்டு பொரிச்சது இல்லையா நல்லா அருமையா இருக்குது. வணக்கம், இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூண்டில் போட்டு மீன் பிடிச்சோம். நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாலாம் நம்ம வந்து இன்றைக்கி சேர்த்து இது நம்ம வந்து வறுத்து சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வரல, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கையாலே வந்து நம்ம எல்லாமே பிச்சு எடுத்துடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியில் குளத்தில் இந்த மாதிரி பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். தனி சுவை தான், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து இதை வச்சு குழம்பு வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இதை வறுத்து சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் எல்லாம் ஆஞ்சிட்டோம். வாங்க இப்போ வந்து மசாலாலாம் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் மீனில். இப்போ வந்து மொதல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு மொதல் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். எலுமிச்சை பழம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா வந்து கூட சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா வந்து கூட சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம நல்லா ஊற விட போகிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து நம்ம சேர்த்துட்டோம். இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து மீனில் வந்து நல்லா ஊறட்டோம். ஊறின பிறகு எடுத்து நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க
பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஒடிச்சிட்டு வந்துட்டோம். அடுப்பு பத்த வைக்க போறோம். இப்ப வானல் நல்லா காஞ்சிடுச்சு நண்பர்களே. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி போறோம். நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா கரண்டி எடுத்துட்டு வரல. கரண்டிக்கு பத்தியா நம்ம வந்து குச்சி ஒடிச்சு போறோம் இன்னைக்கு மீன் வந்து எடுக்கிறதுக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரண்டி. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் எடுக்க போகிறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்போ மீனை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நண்பர்களே நமக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து வேறு லெவலில் வந்து சூப்பராக நமக்கு வந்து வெந்துக்கின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா மீன் நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருக்குப்பா. நல்லா அருமையாக இருக்குது. இருக்குதா? செம்ம டேஸ்ட் நண்பர்களே. வேற லெவல். பாண்டியா வாடா, பாண்டியா மீன் டேஸ்டாக இருக்குதுடா. நண்பர்களே பாத்தீங்கன்னா நல்ல மசாலா வந்து மீன் கூட நல்லா சூப்பரா சேர்ந்துருக்குது. சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா அருமையா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஏரி குளம் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பிடிக்கிற மீன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வேறு லெவல் நண்பர்களே. நண்பர்களே டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குது. நல்லா குளத்து மீனுங்க ஏரியில் பிடிச்சது. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள்.
நல்லா சுவையாக இருக்குதுங்க, நல்லா சூப்பராக வெந்திருக்குது. காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நண்பர்களே. என்ன என்ன முள்ளோடு சாப்பிட்ற போல இருக்குது. ஆமாம்ப்பா, டேஸ்ட்டாக இருக்குது. கீழே போல மனசு இல்லை, நல்லா சாப்பிடலாமல் சுவையாக இருக்குது. ம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மசாலாலாம் போட்டுது, நல்லா சுவையாக இருக்குது. இந்த முள்ளை கூட ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், முள் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. இது கூட நல்லா இருக்குதுங்க. என்ன முள்ளெலாம் சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குதுப்பா, சுவையாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிச்சது இல்லையா, நல்லா அருமையாக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி வந்து மீனை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது போல் நம்ம சேனலில் கிராமங்கள் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவிடுறோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அண்ணன் மீதி சொல்லுவேன், நீங்கள் சொல்லலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லு. நன்றி, பாய். பாய் சொல்லு. பாய், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.